வெல்கம் டு மை சேனல் சக்கரை சாதமும் வடைக்கறியும். இன்றைக்கி நாம் மாஸ்டர் செஃப் தமிழ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நேத்தி சுமித்ரா அவங்க பாவம் மூஸ் அப்படின்ற ஒரு டெசர்ட் பண்ணியிருந்தாங்க. பாவக்காவும் ஒயிட் சாக்லேட்டும் உங்களுக்கு கிடைச்சிது. இதை வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒயிட் சாக்லேட் வச்சு மூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ளே பாவக்காய் காம்போட் ஆட் பண்ணியிருந்தாங்க, மேலே பாவக்காய் கேண்டி அண்ட் பாவக்காய் விதைய வச்சு க்ரம்பிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாவக்காய் கேண்டி பண்ணுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நான் ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகணும், லோ ஃப்ளேம் வச்சுருங்க. கரண்டியோ ஸ்பூனோ வச்சு இதை கிண்டி விட வேண்டாம். அப்படியே சுகர் அழகாக கேரமலைஸ் ஆகி இந்த மாதிரி லைட்டான ப்ரௌன் கலர் வரும். இப்போ சுகர் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். பாவக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரமலைஸ் ஆன சுகர் வந்து பாவக்காய் மேலே நல்லா சூப்பராக கோட் ஆச்சுன்னா நம்மளோட பாவக்காய் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காய் காம்போட் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை பேனில் சேர்த்துக்கலாம். இதில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பாவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க சீடை எடுத்துட்டு அவுட்டரில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். காம்போட் அப்படின்றது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸையோ சுகர் சிரப்பில் நல்லா குக் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பாவக்காய் காம்போட் பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரை பேனில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா திக்கான ஜாம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட பாவக்காய் காம்போட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் க்ரம்பிள்ஸ் பண்ணிடலாம். க்ரம்பிள்ஸ் பண்ணுறதுக்கு பாவக்காய்க்கு நடுவில் இருக்கும்ல விதை, அதை எடுத்திருக்கேன். இப்போ பாவக்காய் விதையை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா சில்டாக இருக்க பட்டரை இந்த மாதிரி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கிங் ஷீட்டில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரம்பிள், அதை எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை அவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 120 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட க்ரம்பிள்ஸ்லாம் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பி க்ரம்பிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாவக்காயோட விதெல்லாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய மூஸ் பண்ணிடலாம். மூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இப்போது நம்ம ஒயிட் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த பவுலில் தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சாக்லேட் சரியாக மெல்ட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகி சாக்லேட்டும் சரியாக மெல்ட் ஆகாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து லைட்டாக இந்த மாதிரி விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலே சாக்லேட்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ இந்த மெல்ட்டட் சாக்லேட்டை வச்சு நம்ம மூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்ளே எதுவும் தண்ணிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன், அது 1/4 கப் அளவுக்கு நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லோவில் வச்சு பீட் பண்ணிவிட்டு அப்படியே ஹையில் வச்சு பீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்லேருந்து 2 டேபிள்ஸ்பூனை இதில் சேர்த்துட்டு திரும்பி பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் தேவைப்படாது, ஏன்னா ஒயிட் சாக்லேட்டே நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி திக்காக க்ரீமியாக உங்களுக்கு கிடைச்சிரும். மூஸோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் நல்லா சில்கியாக இருக்கணும். உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு நல்ல ஸ்டிஃப் பீக்ஸ் எல்லாம் வேணுன்ற அவசியம் இல்லை. மூஸ் இந்த மாதிரி சில்கியாக இருந்தாலே சூப்பராக செட் ஆகிடும். இப்போது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல ஒயிட் சாக்லேட் மூஸ் அதை ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த மூஸை ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சிடலாம். அப்போ தான் மூஸ் நல்லா செட் ஆகும். இப்போ 1 மணி நேரம் கழித்து எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.
இப்போ நம்ம மூஸில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பாவக்காய் காம்போட் ஆட் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக அந்த க்ரம்பிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாவக்காயோட கேண்டி பண்ணியிருந்தோம்ல அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பாவக்காய் ஒயிட் சாக்லேட் மூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒயிட் சாக்லேட்டோட ஸ்வீட்னஸோட பாவக்காயோட கசப்பும் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாஸ்டர் செஃப் தமிழ் ரெசிபீஸோடு உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சக்கரை சாதமும் வடக்கறியும் Thank you.